புதுச்சேரியின் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன்ஸ்டார் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக எம்எல்ஏக்கள் தங்களது ரேஷன் கார்டை சரண்டர் செய்து கிரீன் கார்டுக்கு பதிவு செய்தபோது குடிமை பொருள் வழங்கல் துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதம். குடிமை பொருள் வழங்கல் துறை துணை இயக்குநரை ஒருமையல் ராஸ்கல் என திட்டிய பாஜக எம்எல்ஏ. பெண் பிள்ளைகளுக்கு உரிமை மற்றும் சுதந்திரம் கொடுத்தும் ஆண் பிள்ளைகளை கண்டித்தும் வளர்த்தால் தான் சமுதாயம் பாதுகாப்பாக இருக்கும். துணைநிலை ஆளுநர் தமிழிசை மகளிர் தின விழாவில் பேச்சு. தொழிலாளர் துறை தொழிலாளர்கள் சமரச அலுவலகத்தில் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் பெயர் பலகை. துறை சார்ந்த அதிகாரிகள் பெயர் பலகையை மாற்றிட விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் தொழிலாளர் சங்கம் கோரிக்கை. புதுச்சேரியில் வண்ண வண்ண பலூன்களை பறக்கவிட்டு மகளிர் தின விழா. கடற்கரை சாலையில் ஒன்றாக திரண்ட 1000-க்கும் மேற்பட்ட மகளிர். இனி விரிவான செய்திகள். அரசின் இலவசங்கள் சலுகைகள் தேவையில்லை என்ற எண்ணம் கொண்ட வசதி படைத்த குடும்பத்தினருக்கு கௌரவ ரேஷன் கார்டு வழங்கப்படும் என அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. சிறப்பு பிரஜைகளாக கருதப்படும் அவர்களுக்கு அரசின் எந்த ஒரு இலவசங்களோ சலுகைகளோ கிடைக்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குடிமை பொருள் வழங்கல் துறையில் அரசு மூலமாக பெறக்கூடிய சலுகைகள் கொண்ட குடும்ப அட்டைகளை சமர்ப்பித்து பச்சை குடும்ப அட்டைக்கு அதாவது கௌரவ அட்டைக்கு பதிவு செய்யும் நிகழ்வில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அவரது குடும்ப அட்டையை குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் முன்னிலையில் துறை துணை இயக்குநர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோரிடம் வழங்கினார்கள். அவரைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் நியமன எம்எல்ஏ ராமலிங்கம் உள்ளிட்டோர் தங்களது குடும்ப அட்டையை சமர்ப்பித்து பச்சை நிற அட்டைக்கு பதிவு செய்தனர். மேலும் இதன் மூலம் அரசின் இலவச திட்டங்கள் ஏதும் வேண்டாம் என்று தெரிவித்த அமைச்சர் தொடர்ந்து பாஜக நிர்வாகிகளிடம் தங்களுடைய குடும்ப அட்டையை ஒப்படைக்க முன்வருமாறு அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஒரு அட்டைக்கு 5000 ரூபாய் பணம் லஞ்சம் வாங்குவதாக புகார் வந்துள்ளது என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டினார். மேலும் ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் லஞ்சமாக பெறுவதாகவும் புகார் வருகிறது என்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அதிகாரிகளிடம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது குறுக்கிட்ட பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் அதிகாரிகளை மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசிய அவர் ஆத்திரமடங்காத கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ பொறுக்கி ராஸ்கல் தொலைத்துவிடேன் என அதிகாரி ரவிச்சந்திரனை மிரட்டியது ஊழியர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பெண் குழந்தைகளுக்கு உரிமை கொடுத்தும் ஆண் குழந்தைகளை கண்டித்து வளர்த்தால்தான் சமுதாயம் பாதுகாப்பாக இருக்கும் என சர்வதேச பெண் தின விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். மேலும் முதல்வர் ரங்கசாமி, மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட 1000-க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய பெண்கள் கௌரவிக்கப்பட்டனர். முன்னதாக விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அதிக அளவில் பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவதால் மருத்துவர்களை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் என்றும் மேலும் பெண்கள் அனைவரும் தங்களது உடல்நலத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர் பெண்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு ஆண்கள் பக்கபலமாக இருந்து பாராட்ட வேண்டும் என்றும் பெண்கள் என்றால் உருவ கேலி உருவ விமர்சனம் செய்வார்கள் ஆனால் இதற்கெல்லாம் அசரமாட்டேன் என இருப்பதுதான் அவர்களின் பக்கபலமாக உள்ளது என்றும் மேலும் பெண் பிள்ளைகளை உரிமை கொடுத்து சுதந்திரமாகவும் ஆண் பிள்ளைகளை கண்டித்து வளர்த்தால்தான் சமுதாயம் பாதுகாப்பாக இருக்கும் என்றும் அறிவுறுத்தினார். மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்வில் ஏராளமான மகளிர் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று வண்ண வண்ண பலூன்களை பறக்கவிட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். சர்வதேச மகளிர் தின விழா இன்று உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் நடந்த பெண்களின் உடல்நலத்தை பேணும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று நடைபயிற்சியில் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு மருத்துவத்துறை வல்லுநர்கள் பெண்களின் உடல்நலத்தை பேணும் வகையிலான மருத்துவ குறிப்புகள் உடற்பயிற்சி வகைகள் குறித்த விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காவல்துறை ஐஜி சந்திரன் கலந்து கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் மாணவிகள் தங்களின் கைகளில் ஏந்திய வண்ண வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டு மகளிர் தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். புதுச்சேரி மாநில திமுக மகளிர் அணி சார்பில் நடந்த சர்வதேச மகளிர் தின விழாவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமை தாங்கி விழாவில் பங்கேற்ற மகளிர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து பேசினார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மகளிர் தின விழா லபோத் வீதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவில் பங்கேற்ற மகளிர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால், திமுக மாநில துணை அமைப்பாளர் அமுதாகுமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர் அருட்செல்வி, தொகுதி செயலாளர்கள் திராவிடமணி, தியாகராஜன், சக்திவேல், ஆறுமுகம், ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சபிதா, மகளிர் அணி துணை அமைப்பாளர்கள் நர்குணா, புஷ்பலதா, மகளிர் தொண்டர் அணி துணை அமைப்பாளர்கள் நர்கீஸ், ஜான்சி ராணி, அல்போன்சா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை சமரச அதிகாரி அலுவலகத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் பெயர் பலகையினை உடனடியாக மாற்றிட வலியுறுத்தி நாம் தமிழர் தொழிலாளர் நலச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை சமரச அதிகாரி அலுவலகம் பாலாஜி திரையரங்கம் அருகில் உள்ள நேரு நகரில் இயங்கி வருகிறது. இந்த அலுவலகத்தில் புதுச்சேரி முழுவதும் உள்ள தொழிற்பேட்டைகளில் இருந்து தொழிற்சங்கங்களின் தொழிலாளர்களின் பணி நீக்கம், போனஸ், ஊதிய உயர்வு மற்றும் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக நிர்வாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் சமரச பேச்சுவார்த்தை நடத்துவது, சமரச முறிவு அறிக்கை ஏற்படுத்தப்பட்டு புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்துக்கு அனுப்புவது, தொழிற்சங்கங்களின் பதிவு செய்வது தொடர்பான விசாரணைகள் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் இந்த அலுவலகத்தில் தான் நடந்து வருகிறது. இந்த அலுவலகத்திற்கு நாள் ஒன்றிற்கு 100 மேற்பட்ட தனியார் அரசு நிறுவன தொழிலாளர்கள் வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வரும் சூழ்நிலையில் தொழிலாளர் சமரச அதிகாரி அலுவலகத்தின் முகமாக திகழக்கூடிய பெயர் பலகை மிகவும் சேதமடைந்து கிழிந்து உயிர் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை செயலாளர், தொழிலாளர் துறை ஆணையர், தொழிலாளர் துறை சமரச அதிகாரி அனைவரும் அலுவலகத்தின் பெயர் பலகையினை புதுப்பிக்க விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் தொழிலாளர் நலசங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாசிமக தீர்த்த வாரியை முன்னிட்டு முத்தியால்பேட்டை பகுதியில் 500 மேற்பட்டவர்களுக்கு பாஜக செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் ஏற்பாட்டின்படி அமைச்சர் நமச்சிவாயம் அன்னதானம் வழங்கினார். புதுவையில் ஆண்டுதோறும் மாசி மாத தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 121 ஆண்டு மாசிமக தீர்த்தவாரியை ஒட்டி பக்தர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக அமைப்பினர் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன் ஏற்பாட்டின்படி சுமார் 1000 மேற்பட்டவர்களுக்கு உணவு மற்றும் பழரசம், நீர்மோர் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாநில தலைவர் சுவாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்தனர். மேலும் இதில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆதாரமில்லாமல் ஊழல் புகார் கூறும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது சட்டப்பூர்வமான வழக்கை பாஜக தொடரும் என பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சாமிநாதன் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தன்னுடைய 5 கேள்விகளுக்கு பதில் அளித்துவிட்டு தன்னுடன் விவாதத்திற்கு வரலாம் என்று அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் தனி கணக்கு ஆரம்பித்தது யார், தனி கணக்கு ஆரம்பித்ததன் மூலமாக 70% கொடையை 30% மாற்றி அமைத்தது எந்த அரசு, அதற்கு துணை நின்றது யார், மேலும் கடந்த 50 மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்தபோது ஏன் புதுவைக்கு மாநில அந்தஸ்து வாங்கவில்லை, உலகிலேயே அதிகமான ஊழலில் சிக்கிய தலைவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள், எந்த கட்சியைச் சேர்ந்த மத்திய நிதியமைச்சர் ஊழலுக்காக சிறை சென்றார், 20 கொடுத்தால் பாருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று கூறும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அந்த நபரின் பெயரை வெளிப்படையாக கூற முடியுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு காரிலிருந்து மற்றொரு காருக்கு பணம் மாறுவதாக கூறும் நாராயணசாமி இதை நேரடியாக பார்த்தாரா, இதற்கான வீடியோ ஆதாரத்தை அவரால் வெளியிட முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி கணக்கை ஆரம்பித்து அதன் மூலமாக 10,000 கடன் சுமை உள்ளது என்றுதான் தான் தெரிவித்திருந்தேன், மாறாக புதுச்சேரிக்கு மத்திய அரசு கடந்த 2 ஆண்டுகளில் 10,000 கோடி மானியம் வழங்கியுள்ளது என்று நான் கூறியுள்ளதாக சொல்லும் நாராயணசாமி
செய்திகளை சரியாக படிப்பதில்லையா அல்லது கனவு உலகத்தில் உள்ளாரா என்றும் குற்றம் சாட்டினார். நாட்டு மக்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடிய கட்சி, மக்களுக்காக பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி மக்களிடத்தில் நற்பெயர் பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்றும், மதக்கலவரத்தை ஏற்படுத்தி பஞ்சாப், இலங்கை மற்றும் அசாம் அதன் மூலம் ஓட்டு வாங்கி அரசியல் நடத்தும் காங்கிரஸ் கட்சிக்கு பாஜகவை பற்றி பேச தகுதி இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த 8 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா எந்த மாநிலத்தின் அரசையும் கலைக்கவில்லை. கடந்த காலங்களில் காங்கிரஸ் அரசு தொடர்ந்து ஜனநாயக படுகொலையை செய்து பல மாநில அரசுகளை கலைத்துள்ளதாக சுட்டிக்காட்டிய சாமிநாதன், ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் நம்பி இனி எந்த கட்சியும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். உதாரணமாக மம்தா பானர்ஜியின் அறிவிப்பு ஆம் ஆத்மி கட்சி போன்றவைகள் என்றும், காங்கிரஸ் கட்சி இனி ஒருபோதும் புதுவையிலும் மத்தியிலும் ஆட்சி அமைக்காது என்பதை மறந்து நாராயணசாமி எதையாவது உளறி கொண்டிருக்கிறார் என்றும், புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் சகாப்தம் முடிவடைந்து விட்டது என்பதை நாராயணசாமிக்கு மீண்டும் நான் இதன் மூலமாக நினைவுபடுத்துகிறேன் என்றும் தெரிவித்தார். மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியிலிருந்து கிராமப்புறமான கரையாம்புத்தூர் பகுதிக்கு செல்லும் தனியார் பேருந்தில் இன்று ஒருநாள் பெண்கள் இலவசமாக பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கிராமப்புறமான கரையாம்புத்தூர் பகுதிக்கு முருகவிலாஸ் என்ற தனியார் பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று ஒருநாள் இந்த பேருந்தில் பயணம் செய்யும் மகளிருக்கு டிக்கெட் இல்லாமல் இலவசமாக பயணம் செய்ய பேருந்தின் உரிமையாளர் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த வகையில் இன்று முழுவதுமாக இப்பேருந்தில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்து வருகின்றனர். மேலும் 2வது ஆண்டாக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்வது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட் ஆப் பாராமெடிக்கல் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பில் மகளிர் தின பேரணி நடைபெற்றது. வில்லியனூரில் உள்ள ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட் ஆப் பாராமெடிக்கல் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வளாகத்தில் துவங்கிய பேரணியை நிர்வாக இயக்குநர் சுசாந்திகா தலைமை தாங்கினார். புதுச்சேரியின் எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி மருத்துவர் திலகம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் கல்லூரி வளாகத்தில் துவங்கிய பேரணியில் ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட்டில் பயிலும் மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மகளிர்களுக்கான விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்திய வண்ணம் எம்ஜிஆர் சிலை வழியாக வந்து ஏழை மாரியம்மன் கோவில் மற்றும் பைபாஸ் சாலை வழியாக மீண்டும் கல்லூரி வளாகத்தை சென்றடைந்தனர். இந்த பேரணியில் நிறுவர் சுசாந்திகா தலைமையில் இன்ஸ்டிடியூட் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் என அனைவரும் பங்கு பெற்று வழிநடத்தி சென்றனர். புதுச்சேரியில் தட்பவெப்பநிலை சூழ்நிலை மாறி வரும் காலத்தில் டெங்கு காய்ச்சல் மற்றும் பல்வேறு கிருமிகள் மூலமாக மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஜுரம் மற்றும் பல்வேறு தொற்று நோய்கள் பரவி வருகிறது. அவற்றை தடுக்கும் பொருட்டு புதுச்சேரி அரசு நலவழித்துறை மூலமாக முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் முதலியார்பேட்டை விடுதலை நகர் பகுதியில் சாக்கடைகளில் தேங்கி நிற்கும் கழிவு நீர்களில் கொசுக்கள் உற்பத்தியை தடுக்கும் பொருட்டும் பல்வேறு கழிவுப் பொருட்களில் தேங்கி நிற்கும் தண்ணீரால் தொற்று நோய்கள், டெங்கு காய்ச்சல், மலேரியா போன்ற நோய்கள் பரவுவதை தடுப்பதற்கும் தகுந்த கிருமிகளை அழிக்கும் மருந்துகள் அடிக்கும் பணிகள் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டுறவு பிரிவு மாநில அமைப்பாளரும் விடுதலை நகர் கேந்திர பொறுப்பாளருமான டாக்டர் வெற்றி செல்வம், சுகாதார ஆய்வாளர்கள் அருணாச்சலம், ஆனந்தராஜ் மற்றும் ஆஷா பணியாளர்களோடு இணைந்து கழிவுப் பொருட்களில் தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றும் பணிகளிலும் வாய்க்கால்களில் தேங்கியிருக்கும் கழிவு நீரில் கொசு மருந்து அடிப்பதற்கும் உதவி புரிந்தார். மேலும் கழிவுப் பொருட்களில் தண்ணீர் தேங்காமல் தடுப்பதற்கும் வாய்க்கால்களில் குப்பைகளை சேர விடாமல் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு பிரசுரத்தை மேற்கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கிளை தலைவர் முனியப்பன் உள்ளிட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மகளிருக்கு மரக்கன்றுகளை வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு செயலரான மணிகண்டன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, பொறியாளர்கள் மற்றும் திரளான பெண் ஊழியர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக முதலமைச்சர் பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்தில் மரக்கன்று நட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி போத்தீஸில் மகளிர் தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மக்களுக்கான அனைத்து நிகழ்ச்சிகளையும் புதுச்சேரி போத்தீஸ் கொண்டாடி வருவது வழக்கமான ஒன்று. அதேபோல் மகளிர் தின விழாவினை ஒட்டி போத்தீஸ் பெண் ஊழியர்களுக்கு சிறப்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழக விரிவுரையாளர் உமா சந்திரசேகரன் பங்கு பெற்று பெண்களுக்கான நிதி மேலாண்மை, மகிழ்ச்சியுடன் வாழ்தல் போன்ற பெண் வாழ்வியல் மேம்படுத்துவது குறித்து எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து பெண் ஊழியர்களுக்காக உணவு உண்ணும் போட்டி, பலூன் உடைத்தல் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற பெண் ஊழியர்களுக்கு பரிசுகளை புதுச்சேரி போத்தீஸ் பொது மேலாளர் அருண்மொழி வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மனிதவள மேலாளர் மகேஷ் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். Thank you.
குழந்தைங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சு அவங்க வளரணும். மாசிமக கடல் தீர்த்தவாரிக்கு சென்ற பக்தர்களுக்கு பாஜக ஓபிசி அணி சார்பில் நீர்மோர் வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் மாசிமகம் புதுவையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இதில் புதுவை மட்டுமல்லாமல் தமிழக பகுதியிலிருந்து 100 மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார்கள். சுமார் 1000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய புதுவை வருவார்கள். இந்நிலையில் பாஜக ஓபிசி அணி மாநில நிர்வாகி சீனிவாச பெருமாள் தலைமையில் லாஸ்பேட்டை பகுதியில் அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் சுவாமிநாதன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாசிமக தீர்த்தவாரியையொட்டி முத்தியால்பேட்டை பகுதியில் 200 மேற்பட்டவர்களுக்கு திமுக சேவை மைய நிர்வாகி அன்னதானம் வழங்கினார். புதுவையில் ஆண்டுதோறும் மாசி மாத தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் 121 மாசிமக தீர்த்தவாரியை ஒட்டி பக்தர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக அமைப்பினர் அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை கணேஷ் நகர் பகுதியில் சுமார் 200 மேற்பட்டவர்களுக்கு உணவு மற்றும் நீர்மோர் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முத்தியால்பேட்டை திமுக பொதுமக்கள் சேவை மைய நிர்வாகி மதன்பாபு கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இதில் திமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கு பெற்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக எம்எல்ஏக்கள் தங்களது ரேஷன் கார்டை சரண்டர் செய்து கிரீன் கார்டுக்கு பதிவு செய்த போது குடிமை பொருள் வழங்கல் துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதம். குடிமை பொருள் வழங்கல் துறை துணை இயக்குநரை ஒருமையல் ராஸ்கல் என திட்டிய பாஜக எம்எல்ஏ. பெண் பிள்ளைகளுக்கு உரிமை மற்றும் சுதந்திரம் கொடுத்தும் ஆண் பிள்ளைகளை கண்டித்தும் வளர்த்தால்தான் சமுதாயம் பாதுகாப்பாக இருக்கும். துணைநிலை ஆளுநர் தமிழிசை மகளிர் தின விழாவில் பேச்சு. தொழிலாளர் துறை தொழிலாளர்கள் சமரச அலுவலகத்தில் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் பெயர் பலகை. துறை சார்ந்த அதிகாரிகள் பெயர் பலகையை மாற்றிட விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் தொழிலாளர் சங்கம் கோரிக்கை. புதுச்சேரியில் வண்ண வண்ண பலூன்களை பறக்கவிட்டு மகளிர் தின விழா. கடற்கரை சாலையில் ஒன்றாக திரண்ட 1000 மேற்பட்ட மகளிர். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.